பின்னி ஸ்டோரி கேட்க முன்னாடி எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. கண்ணை முடிட்டே கேட்க போது இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன், ரொம்ப சுட்டியான பையன். அவனுக்கு ஓட்டப்பந்தயம்னா அவ்வளோ ஒரு பிரியம். எங்கே போனாலும் நிமிஷம் ஓடி போயிடுவான். பல போட்டிகளை கலந்து பல பரிசுகளை வாங்கியிருக்கான். இவனோட திறமையை பார்த்து எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியம். இவ்வளோ சின்ன வயசில் இந்த பையன் இவ்வளோ திறமையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுவாங்க. இவனுடைய திறமையை கேட்டு பக்கத்தூரில் இருந்து கூட பல போட்டிகளுக்கு இவனை கூப்பிட்ருக்காங்க. இவனும் போய் அங்கே ஜெயிச்சு பல பரிசுகளை குவிச்சிருக்கான். பெற்றவங்களுக்கு ரொம்ப பெருமை. அவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இவனோட திறமையை பார்த்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இவனுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் இருந்தார். அந்த டீச்சர் மட்டும் இவனைய பாராட்டினதே கிடையாது. எத்தனையோ தடவை எவ்வளோ போட்டிகள் இவன் ஜெயிச்சு வந்தாலும் அவர் இவனை பாராட்டினதே கிடையாது. அந்த ஒரு விஷயம் இவன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. எல்லாருமே நம்மளைய பாராட்டுறாங்க, ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச இந்த மாஸ்டர் மட்டும் நம்மளைய அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிறார். ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன முடிவு பண்ணுறானா, இன்னைக்கு நம்மளே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்கிட்ட போய் அவன் கேட்குறான். ஏன் சார், நான் பல போட்டிகளை ஜெயிச்சிருக்கேன், என்னையை பல பேர் பாராட்டியிருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு தடவை கூட என்னை பாராட்டினதே இல்லையே அப்படின்னு இவன் கேட்க அந்த டீச்சர் சொல்கிறாரு, தம்பி நீ இப்போ ஓடி போய் ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது, நான் உனக்கு ஒரு பந்தயம் வைக்கிறேன், அந்த பந்தயத்தில் நீ ஜெயிச்சின்னா கண்டிப்பாக நான் உனைய பாராட்டுறேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த பையனுக்கு ரொம்ப ஆர்வம். அது என்ன போட்டின்னு சொல்லுங்கள், எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் நான் வேகமாக ஓடி போய் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி அவங்க மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவன் நிற்கிறான், இவன் கூட ஒரு வயசானவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான். இன்னொரு பக்கம் கண்ணு தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறான். அந்த டீச்சர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பார்ப்பா நீ ஓடுறது, அதோ அங்கே ஒரு கொடி வச்சிருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீ ஓடணும், ஆனால் எப்பயும் நீ ஓடுற ஓட்டப்பந்தயம் கிடையாது, இந்த தடவை ஒரு கையால் அவர் வயசானவரை கையில் பிடிச்சிக்கணும், இன்னொரு கையால் கண்ணு தெரியாதவரையும் நீ கையில் பிடிச்சிக்கணும், இவங்களோட சேர்ந்து போய் நீ அந்த கொடியை தொடணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல அந்த பையன் என்ன பண்ணுறான், விசில் ஊதுனதுமே எப்பயும் அவன் ஓடுற மாதிரி இவங்களை விட்டுட்டு வேகமாக ஓடி போய் ஜெயிச்சிட்றான். சுற்றி பார்க்குறான், யாருமே கைத்தட்டல. ஒரே ஆச்சரியம் இவனுக்கு, எப்பயுமே நம்ம ஓடி போய் ஜெயித்தா எல்லாருமே கைத்தட்டுவாங்க, இன்றைக்கி யாருமே கைத்தட்டலையேன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப வருத்தம். திரும்பியும் வந்து அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறான். அவங்க டீச்சர் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, எப்போ நீ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த எல்லையை நீயே அடையிறியோ அப்போ தான் உன்னோட உண்மையான வெற்றி அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்ல இவனும் என்ன பண்ணுறான்னா, அந்த வயசான ஒரு கையிலையும் கண்ணு தெரியாத ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறான். இவன் வேகத்துக்கு அவங்களால அடி எடுத்து வைக்க முடியாது இல்லையா, அவங்க மெதுவாக அடி எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக இவனுக்கு இது ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவன் ஹேண்டில் பண்ணதே கிடையாது. ரொம்ப பொறுமையாக இவங்கள கூட்டிகிட்டு போகிறான். 5 நிமிஷத்தில் அந்த எல்லையை அவன் அடையக்கூடிய இடத்துல 50 நிமிஷம் கழித்து அந்த எல்லையை அடையிறான். அப்படி அவன் போய் அந்த எல்லையை அடைஞ்சதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் இவனோட வெற்றியை கண்டு பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும். இப்போ அந்த வாதியார் இவங்கிட்ட வந்து கையை கொடுத்து வாழ்த்துறாரு, இதுதான் தம்பி உன்னோட வாழ்க்கையில் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி. இவனுக்கு ஒன்றுமே புரியல, டீச்சர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கேட்குறான். என்ன சொல்ல வரீங்க, 5 நிமிஷத்தில் நான் ஜெயிக்க வேண்டியவன், ஆனால் 50 நிமிஷம் கழித்து நான் வந்திருக்கேன், இதுக்கு போய் என்னை நீங்கள் பாராட்டுறீங்களே அப்படின்னு அவன் கேட்க அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, தம்பி ஒத்தையால் உன்னோட திறமையால் வேகமாக நீ ஓடி போய் ஜெயிக்கிற இல்லையா, அது வெற்றி கிடையாது, வாழ்க்கையில் வயசானவங்களோட கையிலையும் ஊன முடியாதவங்கள ஒரு கையிலையும் வச்சுட்டு எவ்வளோ பொறுமையாக அவங்களையும் உன்னோட சேர்த்து நீ கூட்டிகிட்டு போய் ஜெயிச்ச இல்லையா, அந்த ஒரு அரவணைப்பும் அந்த ஒரு மனித தன்மையும் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் இவனுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரிஞ்சுதுங்க. ஏன்னா வாழ்க்கையில்
தனி மனிதனாக ஓடி போய் ஒரு எல்லையை அடையிறது வெற்றி கிடையாதுங்க. நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களையும் மனிதாபிமானத்தோடு பார்த்து அவங்களையும் கை கோர்த்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியுதுங்களா? அந்த பையன் கிடையாதுங்க, அந்த பையனுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த மனிதாபிமானம் தான் ஜெயிச்சிருக்கு. இதுதாங்க வாழ்க்கை. நம்ம குழந்தைகளுக்கும் மனிதாபிமானம்னா என்ன, சக மனிதர்களை எப்படி மதிக்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எல்லாரும் சொல்லி கொடுத்து வளர்த்துவோங்க. இந்த கதையை கேட்ட நீங்கள் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவையற்றதுங்கிறத தெளிவாக புரிய வைங்க. எப்பவுமே என்ன சொல்வோம், மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, அம்மா அப்பா டீச்சர்ஸ், அந்த டீச்சர்ஸ்க்கு அப்புறம் தாங்க கடவுளே வராங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற வருது டீச்சர் மாஸ்டர்ஸ் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளை ஒரு மனுஷனாக மாற்றுற ஒரு பெரிய பொறுப்பு நம்ம டீச்சர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட டீச்சர்ஸை என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுங்க. எப்பயும் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே நினைங்க, நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.